கர்த்தர் நமக்கு இந்த தியான பகுதியை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இரட்சகரே, பரிசுத்தாவியானவரே, திருத்துவ தேவனுடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய கிருபை தந்து உடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நீர் முடிசூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறதான வசனம், கேட்கிறதான பாடல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம், வெல்லப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட ஒரு பாடலை என்னோடு கூட தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். நம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மை கடைசி வரைக்கும் இயேசு கைவிடாமல் வழி நடத்தவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து உள்ளதான ஒரு பாடல். இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. பாடுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஒரு மனமாய் ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. யோர்தான் பிரிந்திடும் வழியும் தெரிந்தீரும், செம்மையாய் நடந்தே சென்றிடுவேனே. யோர்தான் பிரிந்திடும் வழியும் தெரிந்திடும், செம்மையாய் நடந்தே சென்றிடுவேன். சத்தமாய் துதித்தே கர்த்தரை உயர்த்துவேன், கண்மணி போல் என்னை காத்திடுவார். சத்தமாய் துதித்து கர்த்தரை உயர்த்துவேன், கண்மணி போல் என்னை காத்திடுவார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. கண்ணீர் துடைத்திடும் கருணை நல்கிடும், கர்த்தரின் கரம் கண்டு மகிழ்ந்திடுவேனே. கண்ணீர் துடைத்திடும் கருணை நல்கிடும், கர்த்தரின் கரம் கண்டு மகிழ்ந்திடுவேனே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பேன், கடைசி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பேன், கடைசி வரை என்னை நடத்திடுவார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. சியோன் உயர்ந்திடும் செழுமை நிறைந்திடும், சீரிய சேவை கண்டிடுவேனே. சியோன் உயர்ந்திடும் செழுமை நிறைந்திடும், சீரிய சேவை கண்டிடுவேனே. வெற்றியின் கீதம் முழங்கிடும் சியோ, இறங்கிடும் நான் இதோ நெருங்கிடுதே. வெற்றியின் கீதம் முழங்கிடும் சியோ, இறங்கிடும் நான் இதோ நெருங்கிடுதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. சோதனை வந்திடும் ஜெயம் முழங்கிடும், வேதனை நீங்கிட கீதங்கள் பாடிடுவேன். சோதனை வந்திடும் ஜெயம் முழங்கிடும், வேதனை நீங்கிட கீதங்கள் பாடிடுவேன். சாதனை செய்திட ஆவியும் நிறைந்திடும், போதனை தந்து என்னை உபயோகிப்பார். சாதனை செய்திட ஆவியும் நிறைந்திடும்,
போதனை தந்து என்னை உபயோகிப்பார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. கண்ணீர் துடைத்திடும், கருணை நல்கிடும், கர்த்தரின் கரம் கண்டு மகிழ்ந்திடுவேனே. கண்ணீர் துடைத்திடும், கருணை நல்கிடும், கர்த்தரின் கரம் கண்டு மகிழ்ந்திடுவேனே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பே, கடைசி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பே, கடைசி வரை என்னை நட சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பே, கடைசி வரை என்னை நடத்திடு விசுவாசத்தோடு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பே, கடைசி வரை என்னை நடத்திடுவார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் சென்றிடுதே, அவர் சமூகம் என் சென்றிடுதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே, அவர் சமூகம் என் முன் சென்றிடுதே. கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறவராயிருக்கிறார், அவரே நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே சபை விசுவாசிகள் எல்லாரையும் இந்த ஒளிபரப்பின் மூலமாக பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்று கூட நம்முடைய வேத தியானத்திற்கென்று இயேசுவின் அன்பை குறித்து நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான இயேசு நம்மை அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போகிறதான சூழ்நிலைகள் வர நேரிடும். அதனால் இன்று கூட நாம் இயேசுவின் அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் தியானிப்போம். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக பிதாவின் அன்பு வெளிப்படுகிறது. அதே 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். பிதாவானவர் இந்த உலகத்தை நேசித்தபடினாலே அவருடைய ஒரே பிறான குமாரனை இந்த உலகத்திற்கு அளித்தார். அதே போல இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் வாசிக்கிறோம் 5:5 இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. எரேமியா 31:3 நாம் வாசிக்கிறோம், பூர்வ காலத்தில் கர்த்தர் எனக்கு தரிசனையானார், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்வேன். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் மனித சிநேகம், நாம் எவ்வாறு பிறரை நேசிக்கிறோம் என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:32 ஏசப்பா சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான விசுவாச ஜனங்கள் நம் எல்லாரும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஏசப்பா நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும். வேதத்தில் நாம் அவ்வாறு தான் வாசிக்கிறோம், உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தியை பார்த்து சொல்லும் பொழுது, சுபாவ அன்பு இல்லாதவிடத்திலே நீ விலகி இரு என்று சொல்லி 2 தீமோத்தியும் 3:3 அவர் சொல்கிறார். உலக சிநேகம், அதாவது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி நாம் 1 யோவான் 2:15-16 வாசிக்கிறோம். அப்போ ஏசப்பா நம்முடைய ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பிதாவானவர் நாம் எவ்வாறு தேவனை அறிந்து கொண்டோம்? யோவான் 1:18 நாம் வாசிக்கும் பொழுது,
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹலேலுயா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார், நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு அவர் நேசிக்கிற தேவன், இயேசு அன்பானவர். பிதாவின் அன்பு எப்படி வெளிப்பட்டது? 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அதில் நாம் வாசிக்கிறது என்ன என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை முடிந்து இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் நான் அன்பு வைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு வந்து முடிவு பரியந்தம் அது ஒழியாத அன்பு. ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13:13 நாம் பார்க்கும் பொழுது அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் மனுஷர் பாஷைகளிலே தூதர் பாஷைகளிலே பேசினாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை, அன்பு ஒரு நாளும் ஒழியாது என்று சொல்லி அநேக வசனங்கள் அன்பை குறித்து இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான விசுவாச ஜனங்கள் நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே இருக்கிறதான நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று கூட ஒரு 5 காரியங்களை உங்களிடத்திலே சொல்லி நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆதியிலே தேவன் நமக்கு வைத்திருந்த அன்பு, அதாவது வெளிப்படுத்தல் 2:4 எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், நீ பொறுமை, உன்னுடைய சகிப்புத்தன்மை, இது எல்லாம் உனத்தில் இருந்தாலும் ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சற்று நிதானித்து பாருங்கள். நாம் தேவனை ஆதியிலே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே, ஞானஸ்தானம் பெற்ற நாளிலே நாம் எந்த அளவுக்கு தேவனை நேசித்திருப்போம், அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்பொழுது எங்கே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறார். இன்னொரு இடத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது தாம் அதிகமாய் நேசித்த அவருடைய சீஷனாகிய பேதுருவிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். யோவான் 21:15 பேதுருவிடத்துல, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்டார். நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி சொல்கிறார். இன்றும் அதே அன்பு நம்மிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இயேசுவை நேசித்தோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுப்பார், அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார், நமக்கு ஒரு பாரத்தை கொடுத்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் அந்த ஆதியிலே நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பை சற்று நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போமாக. அதே வெளிப்படுத்தல் 2:5 நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்வாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை நீ அந்த கிரியை செய்யலன்னு சொன்னால் உன்னுடைய விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன், எடுத்து போடுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிற வார்த்தையை நாம் இன்று நாம் தியானிக்கலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் தேவன் மேலே வைத்த அன்பு, நாம் செய்கிற கிரியைகள், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே போல எபிரேயர் 3:14 ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் தேவன் நம்முள்ளே நிலைத்திருப்பார், நம் கிறிஸ்துவுக்குள் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, ஹலேலூயா. வசனத்துல வாசிக்கிறது போல அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, ரோமர் 5:5 நாம் வாசிச்சோம், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெக்கப்படுத்தாது என்று சொல்லி ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அடுத்தது ஆதியிலே நாம் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 4:15 நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த கலாத்தியர் சபையை ஆதியிலே அவர்கள் அதிகமாய் ஊழியத்தில் பாரப்பட்டு இருந்தார்கள். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது
கண்களை கூட நீங்க பிடுங்கி கொடுங்கன்னு சொன்னா கொடுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க தேவன் மேலே அன்பு செலுத்துகிறவர்களா இருந்தீங்க. ஆனா அந்த ஆதியில கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இப்பொழுது எங்கே என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமாக. கடைசியாக 1 தீமோத்தேயு 5:12 ஆதியிலே நாம் கொண்டிருந்த விசுவாசம், முதலிலே கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதில்லை. ஒருவேளை நாம் விட்டால் நம் ஆக்கினைக்குட்பட்டவர்களா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறதான விசுவாச ஜனங்கள் ஒவ்வொருவரும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வாசித்தது போலவே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். அவர் நம்மை அன்பு, அந்த அன்புக்கு அழிவில்லை, அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அதே போல நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். இன்று நான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை போல ஆதியிலே தேவன் மேல நாம் வைத்திருந்த அன்பு, ஆதியிலே நாம் செய்த கிரியைகள், ஆதியிலே நாம் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை, தேவன் நமக்கு கொடுத்திருந்த ஒரு ஆனந்த பாக்கியம், ஒரு சந்தோஷம், எல்லா சகிப்பு தன்மைகள், அதுக்கப்புறமா கடைசியா நாம் பார்த்தது ஆதியிலே தேவன் நம்ம கொண்டிருந்ததான விசுவாசம், இவையெல்லாம் நாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து ஒருவேளை அதிலே குறைவு இருக்கும் என்று சொன்னால் நாம் இப்பொழுது ஜபத்திலே இணைந்து தேவன் அந்த குறைவுகளை நீக்கும்படியாக நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளையில கூட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவின் அன்பு எப்பேற்பட்டது என்று சொல்லி அநேக வசனங்களை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லும் பொழுது நான் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் வைத்த அன்பு அது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வேதத்திலே வாசித்தோம் அப்பா. ஆதியிலே உண்மையில கொண்டிருந்த அன்பை நாங்கள் ஆண்டவரே சற்று ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே ஆண்டவரே நாங்கள் உறுதியா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இப்பொழுதும் கூட இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருவர் இருதயத்திலும் ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமா என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இயேசு தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஹலேலூயா. நாம் கேட்ட இந்த வார்த்தைகளைப் போல தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.